ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உபாகமம் 26:11 இப்படி பார்க்குறோம். நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. முதல் பலன், ஃபஸ்ட் ஃப்ரூட் எப்படி படைக்கணும் அப்படின்னும், தசம பாகம் எப்படி செலுத்தணும் அப்படின்னும் இந்த உபாகமம் 26 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கதை நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போவுமே பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை விட புதிய ஏற்பாட்டு கட்டளைகள் வீரியம் மிகுந்தவைகள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக, கொலைதான் பாவம். புதிய ஏற்பாட்டில் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகன் அப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பிரியமானவர்களே, அதே போல் பழைய ஏற்பாட்டில் வேசித்தனம் பாவம். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடனே விபசாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் இந்த முதற்கனிகளை கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும், இப்படி கட்டளை. புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாங்க, தனக்குள்ளே எல்லாவற்றையும் அவள் போட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு காசு போட்ட விதவையை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறதை பார்க்குறோம். அதே போல் அந்த ஐஸ்வர்யவானான வாலிபனை பார்த்தாண்டு சொல்கிறாங்க, உனக்குள்ளதை எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரனுக்கு கொடுத்துட்டு பின்பு என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அப்போது நம்ம நினைக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் எங்கே வந்து காணிக்க போகணும்னு போட்டிருக்கு, எங்கே தசமபாகம் கொடுக்கணும்னு போட்டிருக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்குறவங்க உண்டு. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் தசம பாவம் கொடுத்தா போதும், புதிய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் கொடுக்கணும், நம்மளையும் கொடுக்கணும், நமக்குள்ளே எல்லாவற்றையும் கொடுக்கணும், பிள்ளைகளை கொடுக்கணும். கர்த்தர் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தசம பாகத்தை குறித்து கூட புதிய ஏற்பாட்டிலே கட்டளை இருக்கிறது. பார்ப்போமா? மத்தேயு 23:23 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும். அப்படின்னு அர்த்தம், ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்துவதையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காங்க. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் காணிக்கை கொடுப்பதை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்குறவங்களுக்காகத்தான் இந்த வசனங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டில் அப்படியே நம்மளை முற்றிலுமாய் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுப்பதை குறித்து இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 Corinthians 8 வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்களேன், அதே மாதிரி பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணம் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கருத்துடையவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, காணிக்கைகளையும் தர்மங்களையும் நாம் செய்ய வேண்டும். நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்தில் காணிக்கைகளை, தசமபாகங்களை நாம் கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்களுக்கும் போடப்படும், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா. உதாரத்துவமாய் கொடுப்போம், உற்சாகமாய் கொடுப்போம். அப்படிப்பட்ட காணிக்கைகளிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. காணிக்கையை வாங்குகிற லேவியே காணிக்கை கொடுத்தான் என்று சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அல்லேலூயா. ஆகவே காணிக்கையை வாங்குகிறவர்களும் காணிக்கைகளை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே வருமானங்களிலிருந்து, அப்பா காணிக்கைகளிலிருந்து நாங்களும் ஆண்டவரே உமக்கென்று கொடுக்க தகப்பனை, ஏழை எளியவர்களுக்கு உதாரத்துவமாக எங்களுடைய கரங்களை விரிவாய் திறக்க தகப்பனை அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படித்தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்றபடியினால் தகப்பனே, நாங்கள் கொடுத்து உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. துதிகணம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்.